இன்றைக்கு நாம் தியானிக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் தேவனுக்காக காத்திருப்பது தேவனுக்காக காத்திருப்பது தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வதற்கு ஏதுவாய் இருக்கும் தேவனுக்காக காத்திருப்பது தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வதற்கு ஏதுவாய் இருக்கும் காட் ஆக்ட் ஆன் பிகாப் வெயிட் ஃபார் ஹிம் தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் தேவன் வேலை செய்கிறார் பாருங்கள் இது ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தை நம்ம ரொம்ப லகுவாக பார்க்கக்கூடாது இதனுடைய காரியங்களை நம்ம ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும் தேவனுக்காய் காத்திருப்பது தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வதற்கு உதவியாக அவருக்கு மாறுகிறது எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப அவசரமான உணர்வுகளை உடையவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த பூமியில் இன்றைக்கி நாம் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் ஆபரகாம் செய்த அவசர வேலையினால் உண்டானது எப்படி ஆபரகம் செய்த அவசர வேலையினால் உண்டானது நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு இஸ்மவேல் சந்ததியார்கள் ஒரு 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 கூட்டமாக எழும்பி தெய்வத்திட்டத்துக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் அது எங்கு உருவானது அவசரமான ஆபரகாமினுடைய தீர்மானத்தினால் உருவானது அப்போ இந்த பூமியில் அவசரப்படுகிறது தேவன் திட்டத்தை இயக்க முடியாத நிலைமைக்கு அவைகள் மாற்றப்படுகிறது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார் அவரால் செய்ய முடியும் ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை ஏன்னா மனித ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் தேவன் அவைகளை நிறைவேற்றுகிறார் ஹலை லூழியா அப்போ மனிதன் ரொம்ப அவசரப்படும் பொழுது தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வது அவருக்கு கடினமாக மாறிவிடுகிறது இன்னும் சொல்லப்போனால் அது அவரால் இயலாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் போதவர்களுக்கு புரிச்சு பண்ணுறதுனால ஒரு சில கருத்துக்களை சொல்வது இறையல் ரீதியாக அது நன்மையாக இருக்கும் பாருங்கள் ஒரு மனுஷன் அவசரப்படும் பொழுது கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பை அவன் ஏற்படுத்தி விடுகிறான் கர்த்தர் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு ஒரு காரியத்தை நிறைவேற்ற அவர் தீர்மானமாய் இருக்கிறார் ஆனால் மனிதன் ஆசைப்படும் பொழுது அந்த தேவ திட்டத்தில் ஒரு மாபெரும் வெற்றிடம் ஏற்படுகிறது அதனால்தான் கர்த்தர் தம காத்திருக்கிறவர்களுக்காக சுலபமாய் வேலை இருக்கிறார் ஸோ காத்திருப்பது வந்து நமக்கு கடினமாக இருந்தாலும் அது தேவ திட்டத்துக்கு பெரிய புரோஜனமாய் மாறுகிறது தேவன் காத்திருக்க சொல்லுகிறார் ஏசையா அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்கள் ஏசையா அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஐசையா சேப்டர் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் ஒஸ் ஃபோர் ஓகே முதலாவது இங்கிலீஷில் வாசிக்கிறேன் ஃபார் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த வேர்ல்ட் மென் ஹேவ் நாட் ஹியர்ட் நாட் பர்சீவ்ட் பை த இயர் நெய்தர் ஹேத் த ஐ சீன் ஓ காட் விசைட் தி வென் ஈ ஹட் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹிம் தட் வெயிட்டட் ஃபார் ஹிம் பாருங்க நான்காம் வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றத்துக்கு முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை ஒருத்த காத்திருக்கிறவனுக்கு தான் தேவன் காரியங்களை என்ன பண்ணுறாரா செய்கிறவராக இருக்கிறார் அவசர உலகத்திலே நாம் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி நம்ம அவசரப்படும் பொழுது தேவன் அதில் தன்னுடைய முழுமையான நிலைகளை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது தான் தேவனுக்கு காத்திருப்பது நமக்கு பெரிய ஆரோக்கியமானதாய் தேவன் மாற்றி தருகிறார் அப்போ காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலையை தேவன் நமக்கு உருவாக்க சொல்லுகிறார் ஹலோ லூயா இன்றைக்கி நம்ம பல விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறதே இல்லை ஒரு பில்டிங் கட்டணுன்னா வெயிட் பண்ணுறதில்ல கரெக்டாக ஒரு வாகனம் வாங்கணுன்னா என்ன பண்ணுறதில்லை வெயிட் பண்ணுறது கிடையாது ஏன்னா இப்போ லோன் தர்றாங்கணுன்னு நம்ம தேவ சித்தம் நினச்சிக்கிறோம் அப்படி லோன் வந்து உலகம் நம்மளை சிக்க வைப்பதற்காக ஒரு பெரிய திட்டம் இப்போ தேவன் இந்த லோனை வாங்கி செய்யன்னு சொன்னார்னா அது அவர் கட்டிடுவார் நம்மளாக போய் வாங்கணும்னா அதையும் கட்டுவார் கொஞ்சம் லேட்டாக கட்டுவார் எப்படி ஏன் நம்ம பிற்போக்காக சொல்லணும் கட்ட மாட்டாருன்னு எப்படி கண்டிப்பாக கட்டுவார் கொஞ்சம் லேட்டாக கட்டுவார் அவர் கரெக்ட் நம்ம அவர் நம்மளை வாங்க சொன்னார்னா நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார் சீக்கிரமாக அதை கட்டி முடிக்க உதவி செய்வார் ஹலை லூயா ஆனால் நம்மளுக்கு அவசரம் என்ன தெரியுமா ஒருத்தன் கொடுக்குறான் ஒருத்தன் தர்றான்னு ஒன்று போய் உடனே என்ன பண்ணிவிடுவோம் வாங்கி அதை செயல்படுத்திடுவோம் நம்ம அவசரப்படுவது நம்ம சரீரத்து நம்முடைய நம்ம மனுஷனோடு ஒட்டி இருக்கிறது கல்யாணத்தை அவசரப்பட்டு பண்ணுறோம் எப்படி இப்போ யாரும் போய் ரிவர்ஸ் பண்ணிடாதீங்க எப்படி கல்யாணத்தை என்ன பண்ணுறோம் ரொம்ப அவசரப்பட்டு பண்ணுறோம் பாருங்கள் வாகனம் வாங்குறது அப்படி தான் எதையாவது ஒரு செய்கிறதுல நம்ம ரொம்ப அவசரமா இருக்கிறோம் சில பேர் சொல்றாங்க கடைசி காலம் வந்துச்சியா சீக்கிரம் செய் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது நாம் தேவனால் நகர்த்தப்பட வேண்டும் ஹலை லூயா நாம் தேவனால் உந்தி தள்ளப்பட வேண்டும் நான் சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறது தான் அது ஆவிக்குரியது அலை லூயா அப்போ மாம்சத்துக்குரியதாக பிறப்படுகிறது மரணத்தை பிறப்பிக்கக்கூடியது அப்படின்னா நம்மளே முயற்சி செய்வது யாரோ ஒருத்தர் நம்மளை தூண்டி விடுவது இதில் ரொம்ப முக்கியமானவர்க பாருங்கள் நம்ம எதையாவது தவறாக செய்தோன்னா அதுக்கு எல்லா சூழ்நிலையும் செட் பண்ணி கொடுக்குறோமோ பிசாசு நம்ம எதையாவது ஒன்று சின்னதாக தவறாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கு கரெக்டாக எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுவான் செட் பண்ணுவான் அப்போ தான் யாராவது ஒரு பேங்க் காரன் வருவான் ஒரு சொந்தக்காரன் வருவான் எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது நீங்கள் வேணால் வச்சுக்கோங்கன்னுவான் எப்படி நம்ம நினச்சிருப்போம் கர்த்தரை அனுப்பிச்சுட்டானே இதெல்லாம் பிசாசு செட் பண்ணுது ஏன்னா அடுத்த ஃபியூ இயர்ஸை உங்களை என்ன பண்ணிவிடுவான் நிம்மதியாக வாழ விடாத வேண்டி நன்மைக்கு மாற்றிடுவான் அதனால் இந்த அவசரம் என்பது அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது தடுக்கிறது தான் தேவனுடைய அசைவுகள் எல்லாமே நிதானமானவிகளாக இருக்கும் பாருங்கள் ஆப ஆதாம் பாவம் செய்தான் ஆதாம் என்ன பண்ணுறான் பாவம் செய்கிறான் ஆதாமிலிருந்து ஆபரகாம் அந்த காலகட்டங்கள் ஆபரகாமுக்கு அப்புறம் யூதர்கள் புறப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்ட காலகட்டங்கள் அதுக்கு பின்பு மல்கியாவின் புஸ்தகம் அதுக்கு பின்பு நானூறு ஆண்டுகள் ஒரு அமைதியான ஆண்டு இதுக்கெல்லாம் பிறகுதான் இயேசு பிறகுறார் ஏன் இவ்வளோ நாளில் எடுத்துக்கிட்டார் தேவன் ஏன் உடனே அதை சரி பண்ணிருக்கலாம்ல இல்லை அவருக்கு தெரியும் அவசரப்படும் பொழுது அது முழுமையான காரியங்களை பிறப்பிக்காது அதனால் தேவன் தன் நேரத்தில் எல்லாவற்றையும் இருக்கிறார் தேவனை குறித்து ஒன்று சொல்கிறோம் பாருங்க அவர் தீமை செய்ய மாட்டார் ஆனா செய்கிறதுக்கு அவர் டைம் எடுத்து தான் செய்வார் தேவன் நிச்சயமா என்ன பண்ண மாட்டார் நம்மளுக்கு தீமை செய்ய மாட்டார் ஆனா நம்ம டைம்ல செய்வாரா அவர் டைமில் தான் கரெக்டாக என்ன பண்ணுவார் செய்வார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நிலைகளிலே நாம் அவசரப்படுகிறோம் பாருங்கள் ஊழியத்துக்கு முழுமையாய் பயிற்சி எடுக்காத பொழுது கூட ஊழியத்தை என்ன பண்ணிடுறோம் சில வேலையில் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இப்போ அது தப்பாக தப்பு கிடையாது ஆனால் பல தேவையில்லாத துயரங்களுக்குள்ளாய் போகிறோம் தேவையில்லாத அனுபவங்களுக்குள்ளாய் போகிறோம் அப்புறம் தேவன் நம்மளை முழுமையாய் பயன்படுத்தின பிறகு உருவாக்கின பிறகு பாருங்கள் நம்மளை பயன்படுத்துவது அவருக்கு என்னவாக இருக்குது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்போ அவசரப்படுகிறது தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தூரப்படுத்துகிறதா இருக்கிறது காட் ஆக்ட்ஸ் ஆன் தோஸ் ஹூ வெயிட் ஃபார் ஹிம் தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் காரியங்களை சுலபமாய் வேலை செய்கிறவராயிருக்கிறார் சரி இந்த காத்திருக்கிறது எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது ஐந்து ஆசீர்வாதங்களை காத்திருப்பது கொண்டு வருகிறது அதுதான் நான் இன்றைக்கு நான் மையப்படுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஐந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது முதலாவது தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நாம் முழுமையாய் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது காத்திருப்பது தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் முழுமையாய் புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறது ஹலை பாருங்க அவசரப்படும் பொழுது என்னன்னா நமக்கு ஓரளவு வெளிச்சம் தான் இருக்குது கரெக்டா நீங்கள் அவசரப்பட்டு சில பதில்கள்லாம் யார்கிட்டையாவது சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம் அவங்க சொல்ல வர்றதை முழுமையாக நம்ம என்ன பண்ணுறதில்லை கேட்குறதில்லை அதேமாதிரி இருந்தும் அவர் என்ன முழுமையாக சொல்ல வருகிறார் என்பதை நம்ம என்ன பண்ணுறதில்லை கேட்கறதில்ல அப்போ காத்திருக்கும் பொழுது தான் நாம் தேவ திட்டத்தின் முழுமையான நிலைகளை நம்மளால் என்ன பண்ண முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது அலை லூயா ஒருங்க இதை அவ்வப்போது நம்ம இதை சிந்திக்கணும் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இவைகள் அமையும் ஆமாம் என்னோட கிட புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் த லார்ட் இஸ் குட் டு தோஸ் ஹூ வெயிட் ஃபார் ஹிம் டு த சோல் ஹூ சீக்ஸ் ஹிம் அருமையான ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஆமே தம்மை தேடுகிறவர்கள் ஆத்மாவுக்கும் கத்தர் எப்படி இருப்பாரா நல்லவராக இருப்பாரா ஏன் அவங்களுக்கு மட்டும் நல்லவராக இருக்க அப்போ தான் அந்த நன்மையான காரியங்களை முழுமையாய் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும் புரிந்து கொள்ள முடியும் இப்போ அவசரப்பட்டு எதையோ ஒன்று செய்துட்டு அப்புறம் அதனுடைய பின் விளைவுகளை உடனே நம்ம என்ன சொல்கிறோம் கர்த்தர் நல்லவர் நல்லவர்ன்றீங்க பதர் இவ்வளோ சூழ்நிலைகள் எனக்கு என்னவாயிடுச்சு இடரெல்லாம் மாறிடுச்சு இவ்வளோ எதிர்மறையாய் மாறிவிட்டது இவ்வளோ பிரச்சனைக்குரியதாய் மாறிவிட்டது நீ கர்த்தர் நல்லவர் என்பதை பார்க்க முடியாத அளவுக்கு உன் அவசரம் உன்னை அங்கு கொண்டு போய் நீ பாட்டிவிடும் அவர் நல்லவர் தான் ஆனால் உன்னால் அவரை நல்லவர்னு சொல்ல முடியாத நிலைக்கு அது என்ன பண்ணிடும் மாற்றிவிடும் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது இப்போ பாருங்க சில வேலைகளே ஒரு சில மனிதர்கள் நல்ல மனிதர்கள் ஆனால் அவர்கள் செய்த சில வேலைகளினால அவங்கள நம்மளால நல்லவர்கள் சொல்றதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல முழு இருதயத்தோடு சொல்ல முடியல பாருங்க ஏன்னா அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதே போல் தேவனிடத்திலும் மனிதன் சில பாதிப்புகளை அனுபவிக்கிறவனாய் மாறிவிடுவான் காத்திருப்பது தேவன் நல்லவர் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது நான் சொல்கிறேன் சில வேலில் ஊழியம் வளரல ஒன்று நம்ம கவனமாக இருக்கணும் வளர்ச்சிக்கு நம்ம ஏதாவது தடையாக இருக்கிறோமான்றதை மட்டும் கவனமாக இருக்கணும் எப்படி வளர்ச்சிக்கு நம்ம ஏதாவது தடையாக இருக்கிறோமா நம்ம ஆவிக்குரிய நிலையில் வளராமல் இருக்கிறோமா இல்லாவிட்டால் மனித தொடர்பில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா பாருங்க ஊழியமே மனித தொடர்புகளை உடையது நல்லா புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நீங்கள் மனித தொடர்புகளை சரியாகி வைக்க முடியாதபடி ஊழியத்தை எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் என்ன பண்ண முடியாது நிறைவேற்ற முடியும் நான் கருத்தலோடையே இருப்பேன் அப்படின்னா பேசாமல் எங்கேயாவது தீர்க்குதரிசி மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்துட்டு அவர் எப்பயாவது ஏதாவது சொல்கிறத மைக்கு போட்டு இல்லாட்டி டிவியில் சொல்லிட்டு போயிட வேண்டிதான் நீங்கள் மனிதர்களோடு தொடர்புகள் இல்லைன்னா நீங்கள் அவர்களை ரட்சிப்புகளையும் நடத்த முடியாது அவர்களை தேவனுக்குள்ளே பலப்படுத்தவும் முடியாது அவங்கள பூரணமான கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது கொண்டு வர முடியாது அப்போ நம்மளுடைய பிரச்சனை ஏதாவது மனித தொடர்புகள் இருக்குதா நம்ம ஒழுங்காக பேச மாட்டுறோமா இல்லை நம்ம ஏதாவது தேவையில்லாததை இருக்கோமா ஒருத்தர் சபையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பாருங்கள் அந்த சர்ச்சைக்கு போகிறதுக்கு எல்லாேருக்குமே டென்ஷனாக இருக்கும் ஏன்னா இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவோம்னா இங்கே இந்த வீட்டில் கேட்குறதா அடுத்த வீட்டில் போய் சொல்கிறது எப்படி இவர் தான் டிரான்ஸ் டிரான்ஸ்மிஸ்டர் டிரான்ஸ்மீட்டர் மாதிரி எப்படி இங்க போய் ஜவண்டர்னு உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறது இவங்களும் நம்பி சொன்னோடனே பக்கத்து வீட்டில் போய் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது எப்படி இப்பறம் கடைசியில் சர்ச்சைக்கு ஜனங்க வர்றதில்ல பிரச்சனை ஆகுது அவரை மதிக்க மாட்டுறாங்க அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தனா ஊழியத்திலே நாமே அதுக்கு தடையாய் மாறுகிறோம் ஆனால் சில வேலைகள் நாம் எல்லாவற்றையும் சரியாய் செய்த பிறகு நம்ம ஜபிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் நம்ம காணிக்க கொடுக்குறோம் நம்ம உண்மையாய் உழைக்கிறோம் எந்த விதமான எதிர்பார்ப்புகளெல்லாம் வேலை செய்கிறோம் அப்போ கூட சில விஷயங்கள் நடக்கலைன்னா இப்போ தேவன் நம்மை காத்திருக்கும் பட்டியலில் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம் ஹலே லூயா நம்ம எதையாவது செய்யாமல் இருந்து காத்திருக்கிறது நம்ம பிரச்சனை ஆனால் நாம் எல்லாவற்றையும் சரியாகி செய்த பிறகு நம்ம காத்திருக்க வைக்கிறாருன்னா இப்போ அவர் திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள கர்த்தர் நம்மளை பொறுமையோடு இருக்க உதவி செய்கிறார் ஆபரகம் மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் சாரால் சொன்னதை கேட்டுட்டு கர்த்தர்கிட்ட போயிட்டு இதில் உங்களுடைய பிளானில் இதுவும் இருக்குதான்னு கேட்டிருந்தாருன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இன்னைக்கு கம்மியாகிருக்கும் இருக்கும் என்ன காத்திருப்பது தேவ திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது காத்திருக்கும் போது தான் பாருங்க இந்த சிச்சுவேஷனை அப்படி செய்யலாமா இல்ல இதுல இதுக்கு லோன் போடலாமா இதுக்கு இது லோன் போடாம செய்யலாமா என்ற ஒரு உணர்வுக்குள்ளாய் வருகிறோம் இப்ப திருமணங்கள் கூட பாருங்க பல தோல்விகளை சந்திக்கிறது இப்ப திருமணத்தை பத்தி கேட்டாவே ஒரு ஒருத்தன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றாங்கன்னு கேட்கறதே இப்ப சந்தோஷமா இருக்குது எப்படி வாழ்றாங்கன்றது அடுத்தது எப்படி ஏன்னா கல்யாணம் ஆகி மூணு மாசத்துலயே நம்ம ஆளுங்க போய் லாயரை பார்த்து டிவோர்ஸ் வாங்குறாங்க எப்படி என்ன ரீசன்னே தெரியல ஏன்னா அப்படி திருமண வாழ்க்கைகள்லாம் மாபெரும் பிரச்சனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது அப்ப காத்திருக்கும் பொழுதுதான் தேவ திட்டத்தின் முழுமையான நிலைகள் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது புரிந்து கொள்கிறது நான் சொன்னேன் காத்திருக்கிறது எனக்கும் பிடிக்காது எனக்கும் நீங்கள் ஒரு இடத்துல போய் பாருங்க ஒருத்தர் உங்களை வர சொல்லிட்டாரு உங்களை ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு எப்படி கொந்தளிச்சு போறோம் நம்ம கரெக்டா என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ரொம்ப அருமையான மனுஷன் பாருங்க ஒரு ஒரு முறை பேசிட்டு இருக்கப்ப சொன்னாரு ஒரு இடத்துல என்னை ஒருத்தர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு சரி நான் நினைச்சேன் நீங்க என்னதான் பண்ணீங்க அந்த மண் நேரம் நான் பேசாம ஜோ மன்ன டங்ஸு பேசினேன் மெசேஜ் கேட்டேன் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றை மணி நேரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னாரு அன்னையிலேருந்து எனக்கு இப்போ மைண்டில் ஒன்று புரிஞ்சுச்சு எங்கேயாவது போய் வெயிட் பண்ண வச்சாருண்ணா யாராவது வெயிட் பண்ண வச்சாங்கன்னா நான் பாட்டுக்கு எதாவது என்ன பண்ணுவேன் மெசேஜ் கேட்பேன் ஏதாவது படிப்பேன் இல்லாட்டி டங்ஸில் ப்ரே பண்ணுவேன் எதுவுமே புரியலன்னா என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் சிலவேள் நாம் அங்க வெயிட் பண்றது தேவன் நமக்கு எதாவது உணர்த்த கூட முடியும் நான் சில இடத்துல வெயிட் பண்ணப்ப கர்த்தர் ரெண்டு தெளிவா பேசியிருக்கிறாரு இது உன்னுடையதல்ல இது உனக்கு இதில் எந்த பங்குமே கிடையாது சரி தான் உன்னை வெயிட் பண்ண வச்சு நான் என்ன பண்றேன் உனக்கு சில அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்ப காத்திருப்பது தேவ திட்டத்தின் முழுமையை நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்கிறது சில வேளில் ஏதாவது நடக்கலைன்னா நம்ம எல்லாமே அங்கலாய்த்து போயிடோம் நம்முடைய இருதயம் தொய்வுற்று போகிறது ஆனால் இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்து உங்களுக்கு போதிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வருது காத்திருப்பது ரொம்ப நல்லது திட்டத்தின் முழுமையை நம்ம புரிந்து கொள்ள உதவி செய்கிறது ஹலே லூயா இது என்னுடைய லைஃப்பில் உங்களுடைய லைஃப்பில் கூட நீங்களாக ஏதாவது செய்திருப்பீங்க ஊழியத்துக்காக எதையாவது வாங்கி வச்சுருப்பீங்க எதையாவது ஒரு சில காரியங்களை செய்து வச்சுருப்பீங்க சமீபத்தில் ஒரு பொருளை நான் விற்றுலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது பாருங்கள் விற்றுலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சரி ஜோம் பண்ணலாம் இப்போ எப்படின்னா எதனாலும் என்ன பண்ணோம் ஜோம் பண்ணுன்னு ஒரு கோட்பாடுகளை வந்துட்டேன் பாருங்கள் ஜோம் பண்ணு இருக்கிறேன் நேற்று ஒரு சத்தம் கேட்குது எந்த பொருளையும் நீ விற்கக்கூடாதுன்னு எப்படி எந்த பொருளையும் இப்போ நான் என்னுடைய பிரச்சனை என்னென்னா முடிவு உடனே எதாவது என்ன பண்ணிடணும் செய்திடணும் ஏன்னா நம்மளுக்கு தேவை இருக்குது ஊழியத்தை தான் செய்ய போகிறோம் நம்ம இப்போ ஒன்றும் தனியாக நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக எதையும் பெருசாக என்ன பண்ணுறது இல்லைனா ரொம்ப முயற்சி செய்கிறதே கிடையாது ஏன்னா அதெல்லாம் தேவன் ஒரு கட்டத்தில் சந்தித்து எனக்கு அநேக காரியங்களை செய்து கொடுத்துட்டார் இப்போ ஏதாவது ஊழியத்துக்கு ஏதாவது செய்யலாமான்னு நான் முயற்சி சொல்கிறார் எதையுமே விற்காதுன்றார் இப்போ பாருங்கள் அதை தான் தேவ திட்டத்தின் முழுமையை நம்ம என்ன பண்ணுகிறோம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்போ காத்திருக்கிறோம் சில விஷயம் நடக்கலையா இப்போ ஒரு மீட்டிங் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் ஊழியக்காரர்கள் பாருங்கள் ஒரு மீட்டிங் செய்கிறோம் அதில் ஏதாவது ஒரு சில லேட் ஆகுதா பரவாயில்ல தெய்வ சித்தத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாவது நீங்கள் காத்திருக்கும் பொழுது தெய்வீக பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறுவீர்கள் யூ வில் ஹாவ் த சூப்பர் நேச்சுரல் எனர்ஜி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஒரு இயற்கை கப்பாற்பட்ட பலன் உங்களுக்குள்ளாய் நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம் காத்திருக்கும் பொழுது அந்த பெலன் கிடைக்கும் நீங்கள் அவசர அவசரமாக ஓடினீங்கன்னா இருக்கிற பெலனும் என்ன ஆகிடும் குன்றி போயிடும் நீங்கள் நிறைய பேர் ஊழியத்தை எப்படி நினச்சிருக்கிறாங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுன்னு நினச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வருகிற லீடர்ஷிப் கிளாஸ்ல எடுக்கணும்னு இருக்கிற பிஸினஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மினிஸ்ட்ரி நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறது ஊழியத்தினுடைய அடையாளம் கிடையாது அப்போ ஊழியத்தினுடைய அடையாளம் என்ன பிரதர் நாம் கிறிஸ்துவைப் போல் மாறுவது அநேகரை கிறிஸ்துவைப் போல் மாற்றுவது எப்படி இதை விட ஒரு பெஸ்ட்டு டெஃபினேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படி ஊழியனா என்னது நாம் கிறிஸ்துவை போல் இப்போ நம்ம நமக்கே நிறைய ஊழியன் தேவைப்படுது அடுத்தது அநேகரை கிறிஸ்துவை போல் மாற்றுவது இப்போ நம்ம அதனுடைய நோக்கத்தில் பயணம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கமே ஒழிய நாம் ரொம்ப பிஸியாக இருக்க அழைக்கப்படவில்லை இப்போ பாருங்கள் இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஃபோன் இல்லாமல் ஜெபிக்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு மிகப்பெரிய சவால் எப்படி ஃபோன் இல்லாமல் ஒரு மூணு மணி நேரம் ஜபிக்கிறது நீங்கள் சில பேர் வல்லுநர்களாக இருக்கலாம் எனக்கு பெரிய சவால் பாருங்கள் எப்படி கரெக்டாக நம்ம ஜோமான உட்காடுறப்போ தான் முக்கியமான ஆள் என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோன் பண்ணுவான் இப்போ நம்மளுக்கு எல்லோரும் ஒரு அப்படி பிஸியாக இருக்கணும் ஒரு சிலர் சொல்லாங்க எனக்கு ஃபோ ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது பிரதர் அப்போ நம்ம வந்து பிஸியாக இருக்கிறத தான் மினிஸ்ட்ரி நினச்சிக்கிறோம் இல்லை மினிஸ்ட்ரி வந்து தேவனை போல நாம் மாறுவது அநேகரை தேவனை போல மாற்றுவது அப்போ காத்திருப்பது தான் நமக்கு தெய்வீக பலனை உண்டு பண்ணுகிறது பாருங்க நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா வேலையை சீக்கிரமாக செய்திருவார் கர்த்தர் நம்ம வேலையை சீக்கிரமாக செய்தோன்னா ரொம்ப நாள் நம்மளை காக்க வச்சிருவார் இப்படி இன்னைக்கு கடவுள் பக்கமாய் நான் வழக்கறிஞ்சிறேன் என்று பேசுகிறேன் எப்படி ரொம்ப நாள் நம்ம அவசரமாக வேலை செய்தோன்னா ரொம்ப நாள் நம்மளை காக்க வச்சிருவார் ஆனால் கொஞ்ச நாள் நம்ம அவர்கிட்ட தனியாக அமைதியாக காத்திருந்தோன்னா அவர் வீலே வேலையை சீக்கிரமாக என்ன பண்ணிடுவார் முடிச்சு கொடுத்துருவார் ஏன்னா அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெலனாலே சத்துவத்தினாலே தேவன் நம்மளை இருக்கிறார் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க பூமியின் கடையாந்திரங்களே சிருஷ்டித்த கத்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படுவதும் இல்லை இது நீ அறியாயோ இது நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர்கள் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி அப்ப வெயிட்டிங் அப்ப அந்த வசனம் தெரியும் பாருங்க புது பெல்ல அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படை இப்ப யாரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யூ வில் ரிசீவ் ஏ சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவோம் ஹலை லூயா சிலவேளை நம்ம காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க ஆனால் காத்திருக்கிறது நம்முடைய ஆவியிலே பெரிய பலனை கொண்டு வரும் சாதிக்க முடியாதவைகளெல்லாம் சாதிக்க கத்தர் பலன் கொடுக்கிறார் அலை லூயா அசாத்தமான விஷயங்களெல்லாம் எல்லாம் செய்ய கொஞ்சம் கொஞ்சம் ஊழியம் லேட் ஆகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் கத்தர் நமக்கு பலனை கொடுத்துட்டே இருந்தார் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ஓடி செய்ய வேண்டியது என்ன பண்ணிவிடுவோம் செய்து விடுவோம் ஆனால் பலனே இல்லாமல் நம்ம பாட்டு ஓடிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க பல நாள் வேலை செய்தாலோ அதை செய்து முடிக்க நம்மளால் என்ன பண்ண முடியாது முடியாது பாருங்கள் என்னுடைய சரீர அமைப்பை சொல்கிறோம் பாருங்கள் ஏதாவது கடினமான என் ஒய்ஃப்லாம் சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த சாயங்காலத்துக்கு மேலே எதுவுமே என்கிட்ட என்ன பண்ணாத சொல்லாத ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே நான் ஊழியம் செய்வேன் அது எனக்கு ரொம்ப கடினமான வேலை கிடையாது ஆனால் ஏதாவது சரீர ரீதியாக கடினமாக வேலை செய் நான் சொல்லுவேன் காலையில் செய்கிறேன்னுவேன் ஏன்னா இரவு முழுதும் நல்ல ரெஸ்ட் எடுத்து காலையில் எழுந்திரிச்சி என்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெலன் இருக்கும் ம் சாயங்காலம் ஆக ஆக என்ன ஆகிடும் பெலன் குறைஞ்சிரும் அப்போ நைட்டில் நம்ம அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறோம் பாருங்க மறுபடியும் காலையில் எந்திரிச்சா எல்லாத்தையும் செய்கிறதுக்கு என்ன இருக்குது பெலன் இருக்கு அதே தான் ஆவியிலும் ஒரு மனிதன் காத்திருக்கும் பொழுது அவன் எலும்பி பெரிய காரியங்களை செய்வதற்கு அவனுக்கு பெலன் உண்டாகும் இப்போ நான் நிறைய பேருக்கு எச்சரிப்பு கொடுக்கறதே அப்படிதான் பாருங்க நிறைய வேலையை செய்யாதீங்கன்னு சொல்றேன் ஏன்னா நம்முடைய பெலனை பிசாசி எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவான் எடுத்துட்டு போயிடுவான் இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க அவங்க ரொம்ப வேலையே செய்ய மாட்டாங்க ரொம்ப வேலையை என்ன பண்ண மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க காசு கூட கொடுத்துருவாங்க வேலைக்கு ஆள் கூட வச்சுப்பாங்க ஆனால் இவங்க ரொம்ப வேலையே செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க தேவனோடு காத்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் எழும்பும் பொழுது பெரிய காரியங்களை நடப்பிக்கக்கூடிய பலன் அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் சில வெளியில் இந்த நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இவங்க இதை கொஞ்சம் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம சோர்வாயிடுறோம் பாருங்க ஒரு இனி இன்னி கூட சொல்கிறோம் பாருங்க நான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ ஒரு பெலனாக இருக்குது பிரசங்கம் பண்ணுறது இதே இது நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கடைசியில் வந்து நின்று வச்சுக்குவாங்களேன் எப்படா சீக்கிரம் முடிச்சுட்டு போகலான்னு இது எல்லாேருக்குமே அப்படி தான் பாருங்கள் தான் நிறைய பாஸ்டர்ஸ்லாம் சனிக்கிழமை எங்கேயுமே என்ன பண்ணுறதில்ல வெளியே போகிறது இல்லை ஏன்னா இது ஒரு நல்ல ஆவிக்குரிய பிரமாணம் அது வந்து கடைப்பிடிப்பதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா உங்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய பெலன் உண்டாகிறதுல ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் அதனால சனிக்கிழமையே வெளியே போக மாட்டேன் அது ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க பெலன் குன்றி போகாத அளவுக்கு நம்ம கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஒரு புதிய பெலனை தேவன் தருகிறவராக எனர்ஜைசஸ் நம்மளுக்கு இந்த பேட்டரியில் சார்ஜ் ஏற்றின மாதிரி எப்படி தான் நீங்கள் ஃபோனை பேட்டரியில் சார்ஜில் போடும்பொழுது அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தால் தான் அது சார்ஜ் என்ன பண்ணும் சீக்கிரமாக ஏறும் அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய மண்டலமும் நம்ம ஊர் கூட அப்படி தான் வேலை செய்து பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெலன் உண்டாகிறது அந்த பெலன் வந்துருச்சுன்னா கற்று சத்தத்தை கேட்குறது ஈஸியாகிடும் அவர் சித்தத்தை செய்கிறது ஈஸியாகிவிடும் ஹலோ லூயா அடுத்தது நாம் காத்திருப்பது அநேக வெற்றிகளை நம் பக்கமாய் கொண்டு வரும் வி வின் பேட்டில்ஸ் நாம் பல வெற்றிகளை சந்திக்கிறவர்களாய் மாறிவிடுவோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் சே நாட் தாவ் ஐ வில் ஈவில் பட் வெயிட் ஆன் த லார்ட் அண்ட் வில் சேவ் தி என்ன சொல்ல வருகிறார் தேவன் நீ எழும்பி எல்லாத்தையும் சரி கட்டுவேன்னு போய் போராடினு இருக்காத பாருங்க நம்மளுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது யார்கிட்டையாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே போய் அவங்க கூட உட்காந்து அந்த பிரச்சனையை தீத்துடணும் எப்படி அது என்னுடைய பழக்கம் யாராவது ஃபோன் எடுக்கலை யாராவது சண்டை போட்டாங்க யாராவது பேசல அப்படின்னா உடனே அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணணும் அதை உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஏன் பஞ்சாயத்து ஸ்டைல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் எப்படி நம்ம மோஸ்ட் ஆஃப் த பஞ்சாயத்து ஹோட்டலில் தான் செய்வேன் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே செய்கிறது பஞ்சாயத்து எப்படியாவது இப்போ சரி பண்ணும் சமீபத்தில் கருத்து சொன்னார் நீ விட்டுரு நான் பார்த்துக்குறேன் நீ எல்லோரும் கூடயும் உட்காந்து பேசி அதை என்ன பண்ண முடியாது பெருசாக சரி பண்ண முடியாது சில வேள பாருங்க நம்ம குடும்ப நெருங்கிய உறவு கணவன் மனைவி கூட தான் பாருங்க நீங்க ரொம்ப பஞ்சாயத்து ட்ரை பண்ணீங்கன்னா பஞ்சாயத்து வெளியே போயிடும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதை தேவனே அதை என்ன பண்ணுவாரு சரி பண்ணுவார் வி வின் பேட்டில்ஸ் நாம் காத்திருக்கும் பொழுது பல வெற்றிகளை காண்கிறவர்களாக இருக்கிறோம் பாருங்க இந்த மாமியார் மருமக பிரச்சனை இருக்குது பாருங்க நான் இது ரொம்ப பேசுறது இல்லை இது வந்து ரொம்ப ஸ்வீட் டாபிக் எல்லாருக்குமே ஆமாம் மாமியார் மருமக பிரச்சனையை நீங்கள் ஒரு பிரசங்கத்தில் பேசுனீங்கன்னா ரெண்டு சைடும் அலர்ட் ஆயிடும் அப்புறம் மாப்பிள்ளை சைடும் மாமனார் சைடும் அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ ஏதோ சொல்ல போகிறான்னு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட் அது ஆனால் பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா காத்திருக்கிறதே கிடையாது மாமியார் என்ன நினைக்கிறாங்க மருமக உடனே மாறணும்னு நினைக்கிறாங்க அந்த பொண்ணு இருபத்தஞ்சி வருஷம் வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்குது அது என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்குதுன்னு தெரில இவன் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தானு தெரில எப்படி இல்லை அந்த பொண்ணு என்ன நிலைமையில பொண்ணு பார்க்குறப்போ அந்த அந்த தரகர்கள்லாம் என்ன சொல்லி அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில அது ஏதோ ஒரு நிலைமையில வந்து சேர்ந்துருக்கு வந்த உடனே அது மாறிடணும் அப்படின்னா மாறாது அதே மாதிரி மருமகள்களும் வந்த உடனே மாமியார் மாறிடணும் அந்தமாக மாற மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இப்படி வாழ்ந்துட்டாங்க நீங்கள் வந்த உடனே எல்லாம் மாறணுன்னா அது என்ன பண்ணாது மாறாது கரெக்டாக இல்லையா நான் நே ஒரு ஜோக்கு படிச்சா பாருங்க அது ரொம்ப எனக்கு நல்ல ஞாபகம் வந்து ஒருத்தர் என்ன ரொம்ப வேதனையாக எழுதியிருக்கிறோம் ஆண் பாலாய் பிறப்பதை விட ஆவின் பாலாய் பிறப்பது நல்லது நான் கேட்டேன் என்னென்னு மனைவிக்கு முன்னாடி பொங்க முடியும் யாரோ ஒருத்தர் ரொம்ப வேதனையில எழுதி வச்சிருக்க எனக்கு தான் கரெக்டாக அது கண்ணில் நினைக்கிறோம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒரு சீக்கிரமான முடிவு கொண்டு வந்துடலாம் இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு இது ரொம்ப வசனம் பாருங்க அவர் சொல்றாரு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரச்சிப்பாருன்னா காப்பாற்றுவார்னு அர்த்தம் ரச்சிப்பார் என்று பழைய பாட்டுல எங்கெல்லாம் வருதோ அதை காப்பாற்றுவார் என்று அர்த்தம் நம்ம புதிய ஏற்பாட்டில் ரச்சிக்கப்பட்டுட்டீங்களா என்னன்னு அர்த்தம்னா நித்தி ஆக்கினைக்கு காப்பாற்றப்பட்டு விட்டீர்களா என்று அர்த்தம் அவ்வளோதான் ரச்சிப்பு என்றால் என்னது ஏற்பாட்டில் நித்தி ஆக்கினைக்கு காப்பாற்றப்பட்டு விட்டீர்களா என்ற அர்த்தம் நித்தி ஆக்கினையில காப்பாத்திட்டாருன்னா நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிரும் பிரவேசித்தரும் அதனாலதான் ரச்சிக்கப்பட்டீங்களா ரசிக்கப்பட்டீங்களா ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்டுக்கிறோம் அப்போ அவர் உன்னை ரசிக்கணும்னா நீ என்ன பண்ணணும் கற்றுருக்கு காத்திருக்கணும் நீ இறங்கி எதையாவது ஒன்று என்ன பண்ணிடாத சில வேளில் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுன்னா பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போவோம் பாருங்கள் அந்த ஆள் பண்ணுற சேட்டையில் நித்தமும் சமாதானமே வராத அளவுக்கு பண்ணி விட்ருவாங்க அதனால தான் யாரை கூப்பிட்டு போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பாருங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு போவாங்க அந்த அங்குளை மட்டும் வீட்டில் போட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க நான் கேட்டேன் ஏன்னு இவர் வந்தால் சமாதானமாக இருக்கிற இடத்துல கூட ஒரு பிரச்சனை என்ன பண்ணிடுவார் டெவலப் பண்ணிவிடுவார் இது மாதிரி ஒரு கிருபை உள்ளவங்களாம் சில பேர் இருக்கிறாங்க எப்படி அவங்கள நீங்கள் சர்ச்சு பிரச்சனை கூப்பிட்டு போகக்கூடாது குடும்ப பிரச்சனைக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகக்கூடாது மனைவி கணவன் மனைவி பிரச்சனைக்கு அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா பிரிக்காமல் விட மாட்டாங்க இப்படி ஏன்னா காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் ஜெயத்தை பார்க்க முடியும் இதில் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம் பாருங்கள் நம்ம காத்திருக்கிறதுனால தோத்தே போக மாட்டோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம் சில காரியங்கள் நமக்கு நகராமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் வெற்றிகளை தேவன் பக்கமாய் நிச்சயமாய் மாற்றி தருவார் அலை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு சில சில சவால்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னால் இப்போ தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் நிச்சயமாக என்னை ரச்சிப்பார் நான் தீமைக்கு எதையுமே என்ன பண்ண வேண்டியதில்லை சரி கட்ட வேண்டியதில்லை நான் இறங்கி போய் சண்டை போட்டு என் நியாயத்தை சொல்லி என் நீதியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் காத்திருக்கும் பொழுது இல்லாப்டி கடைசி வரைக்கும் நம்மளே மண்டையை ஒற்ற காத்து காத்திருக்கிறதுனால் ஜெயங்களை பார்க்க முடியும் ஹலோ லூயா நான்காவதாக நம்முடைய விசுவாசம் முழுமையாக்கப்படும் காத்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணப்படும் முழுமையாக்கப்படும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களினால் அவங்களுடைய விசுவாசம் சின்னதாக இருக்கலாம் கொஞ்ச நாள் ஜோ பண்ணி ஜோ மணி வெயிட் பண்ணதுனால ஏற்ற வெளியில் அந்த விசுவாசங்கள் என்ன பண்ணப்படலாம் முழுமையாக்கப்படலாம் அப்ப காத்திருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஹலை லூயா ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் ஓகே ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பிற்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள் உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் அவர் சொல்கிறார் பாருங்கள் நாட் பி தட் வெயிட் ஃபார் எனக்காய் காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஏனென்று சொன்னால் அவருடைய விசுவாசம் முழுமையாக்கப்பட்டு அந்த விசுவாசத்தினாலே ஜெயத்தை காண்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள் நான் கத்திர நம்புற போது அவர் எனக்காக என்ன பண்ணுவார் காரியங்களை வாய்க்கு செய்வார் இப்ப நான் பண்ணுற பிரச்சனைலாம் என்னென்னா கத்தருடைய சத்தம் உங்களை எதையாவது செய்ய சொல்லாத பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய சத்தம் உங்களை புறப்பட்டு வெயிட் சத்தம் உங்களுக்கு இன்னும் புலப்படாத பொழுது கத்தருடைய கரம் இன்னும் வெளிப்படாத பொழுது கத்தருடைய வழி நடத்துதல் இன்னும் உங்களுக்கு தெரியாத பொழுது நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும் இப்ப டேரக்டா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் வந்த பிறகு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல தேவன் நம்மை நகர்த்தாத பொழுது நம்ம என்ன பண்ணணும் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ நீங்க வந்து அப்போ பாஸ்டிவ் இனிமேல் எதையும் செய்ய வேணாம் சும்மாவே இருக்க சொல்லிட்டார் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அப்போ பாஸ்டிவ் மட்டும் பிஸியா இருக்கு என்ன செய்ய சொன்னான்னு செய்றேன் செய்யக்கூடாது என்று சொன்ன இடத்துல நான் காத்திருக்க வேண்டும் ஒரு எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்குது சில விருப்பங்கள் இருக்குது சில எதிர்பார்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தேவனுக்கு அனுமதி கொடுக்கலாம் அதை வச்சு நான் ஜபம் பண்ணணும் இதில் என்னென்னா என் விசுவாசம் முழுமை அடையும்படி நான் என்ன பண்ணணும் நான் காத்திருக்க வேண்டும் அப்பதான் கர்த்தர் சொல்றாரு நீ வெக்கப்பட லூயா ஐந்தாவதாக கடைசி காரியம் ஓகே நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வதற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக மாறுகிறது நம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வதற்கு என்ன பண்ணுகிறது மிகப்பெரிய வாய்ப்பாக மாறுகிறது அதேதான் ஏசையா அறுபத்தி நான்கு நான்குல வாசித்தம் பாருங்க கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவரை நம் பக்கமாய் வேலை செய்வது நமக்கு ஒரு பெரிய சாத்தியமாய் மாறிவிடுகிறது இல்லாட்டி நம்ம சூழ்நிலைகளெல்லாம் சார்ந்து வாழ்கிறவர்களாய் மாறிடுவோம் நம்முடைய திட்டங்களை சார்ந்து வாழ்கிறவர்களாய் மாறுவோம் அப்போ ஒன்னு ஒன்று பாருங்க கர்த்தருக்காக காத்திருக்குதுன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்லை அவர் சத்தம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி அமர்ந்திருப்பது அவருடைய திட்டம் எனக்கு எப்போ புரியும் என்று சொல்லி காத்திருப்பது இப்போ நம்ம கூட நான் இப்போ இந்த லீடர்ஷிப் கிளாஸ் வந்து நடத்தணும்னு ஒரு முடிவு எடுத்தோம் பாருங்க நம்ம இதை பத்தி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நான் ஒரு சில சொல்லிட்டேன் எனக்கு அதை உணர்த்ததே இல்லை அதனால தான் லீடர்ஷிப் கிளாஸ் நடத்துறதுல எனக்கு கொஞ்சம் சவாலாகவே இருக்குதுன்னு ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ள ஒரு பெரிய உணர்வை தேவன் கொடுத்துருக்கிறார் பாருங்க அதனால இப்போ அதை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அவர் எதாவது உணர்த்தாததை நம்ம என்ன பண்ண வேண்டியதுல செய்ய தில்லைங்க தேவன் ரொம்ப நிதானமானவர் அதுக்குன்னு அவர் சோம்பேறி கிடையாது லூயா நம்மளும் நிதானமா இருக்கணும் சோம்பேறியா இருக்க தேவன் நம்ம அழைக்கவில்லை நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் சார்பாக வேலை செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் கர்த்தர் எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார் பாருங்க எல்லாத்தையும் நமக்காக என்ன பண்ணுவாரு செட் பண்ணுவாரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ரானா பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியான இடத்துல சரியான நேரத்துல யூஸ் பண்றது எப்படி ஆர்கெஸ்ட்ரானா என்னது பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியான இடத்துல சரியான நேரத்தில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒளியை எழுப்புவது ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆர்கெஸ்ட்ரே அந்த ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இசை வாசிக்கிறவங்களாம் பயப்படுவாங்க ஏன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஒரே கீபோர்டில் வச்சுன்னு ஒரு நாலஞ்சு பீட்டை போட்டுன்னு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் தனித்தனியாக உட்காந்து வாஸ்து அதை ஒருங்கிணைக்கணும்னா இதில் தான் இந்த இசையமைப்பாளர்கள்லாம் பெரிய மேதைகளாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய மேதைகள் அதெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா ஒரு இசையமைப்பாளன் செய்கிற மாதிரி கர்த்தர் நமக்காக எல்லா இடத்துலையும் செட் பண்ணுவார் பாருங்க காரியத்தை அவர் செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் அவசரப்பட்டுட்டோம்னா அது நிறைவேறாது அது பூரணப்படாது அது நன்மையை பிறப்பிக்காது அதனால தான் தேவன் நம் பக்கமாய் வேலை செய்வதற்கு காத்திருப்பது நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது நம்ம அவசரப்படும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் தவற விடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் அதனால காத்திருப்பது ஒரு பிரமாணம் அல்ல இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை கிடையாது அது வந்து ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தை இயக்க கற்றுக்கிட்டோன்னா பல பிரச்சனைகளை நாம் சுலபமாய் ஜெயித்து விடலாம் பல சூழ்நிலைகளை நாம் எளிதாய் மேற்கொண்டு விடலாம் சில விஷயத்தெல்லாம் நம்ம சாதாரணமாக ஜெயிக்கலாம் பாருங்க காத்திருக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய பலனை கர்த்தர் நமக்குள்ளாய் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு